துரிமை கூற நண்பர்களுக்கும் வணக்கம். தற்போது சாம்சங் நிறுவனம் பாத்தீங்கன்னா தொழிலாளர் சங்கம் அமைத்தே தீரணும் அப்படின்னு ஒரு மாத காலமாக போராடிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த சூழல காவலர்கள் இந்த போராட்டம் அப்படின்றது முற்றிலும் சிஐடியோடைய சதி வேலைதான் அப்படின்ற காரணத்தினால போராடக்கூடிய ஒவ்வொரு தொழிலாளர் மேலையும் பாத்தீங்கன்னா நடவடிக்கை எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு போராட்டம் அப்படின்றது தமிழ்நாட்டுக்கு தேவையற்ற போராட்டம் அப்படின்னு அரசாங்கமும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த தீவிரமாக எதிர்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த சூழல சீமான் அவர்கள் ஒரு மாத காலமாக போராடக்கூடிய சாம்சங் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருக்கக்கூடிய சாம்சங் நிறுவனத்திற்கு இன்றைய தினம் சென்று போராடக்கூடிய ஊழியர்களுக்கு ஆதரவும் கொடுத்து பேசியிருக்காரு. இதுல சீமான் சொல்லிய முதல் முக்கிய விஷயமே என்ன அப்படின்னா, இந்த ஒரு விஷயம் அப்படின்றது ஒவ்வொரு தொழிலாளர்களுடைய தனிப்பட்ட விருப்பம் இல்லாம அவங்களுடைய தேவையான ஒரு விஷயம் அப்படின்னும், தொழிலாளர்கள் சங்கம் அப்படின்றது அவங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னும், இதற்கு அரசாங்கம் தொழிலாளர்களுக்கு ஆதரவு கொடுக்காம தனியார் ஊழியர்களுக்கு ஆதரவு கொடுக்கறது அப்படின்றது ரொம்பவே சுயநலமான ஒரு விஷயம் அப்படின்னு கருத்து தெரிவிச்சிருக்காரு. சீமான் வீடியோ வெளியாகிய கொஞ்ச நேரத்திலேயே பாத்தீங்கன்னா இயக்குனர் பாரஞ்சு தன்னுடைய எக்ஸ் வலைதளத்துல தொழிலாளர்களுடைய போராட்டத்திற்கு செவிசாய்க்காம இருக்கக்கூடிய சாம்சங் நிறுவனத்தை எதிர்த்து போராட்டம் நடத்தி வர ஒவ்வொரு ஊழியர்களுக்கு ஆதரவாக நானும் களத்துல இறங்குவேன் அப்படின்னு இன்றைய தினம் ஒரு அரசியல்வாதி போயிருக்காரு. அவரோட சேர்ந்து போராட நான் தயங்கவே மாட்டேன் அப்படின்னு பாரஞ்சு பாத்தீங்கன்னா சீமானுடைய பெயரை குறிப்பிடாம இந்த ஒரு பதிவு போட்டிருக்காரு. மேலும் அவருடைய பட வேலைகளில் இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் ஒவ்வொரு இடத்துலயுமே பாரஞ்சித் பாத்தீங்கன்னா போராட்டம் பண்றதுல அண்ணன் சீமான் அவர்கள் அடிச்சுக்க ஆள் இல்லை அப்படின்னும், அவருடைய போராட்டத்துல ஒரு நாள் நிச்சயமாக நானும் பங்கேற்பேன் அப்படின்னு பாரஞ்சித் பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கதாக அவரோட பணியாற்றிய ஊழியர்களும் இன்றைய தினம் வீடியோக்களாக வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க. தற்போது தமிழ்நாட்டில் இந்த சாம்சங் ஊழியர்கள் நடத்தக்கூடிய போராட்டத்தை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், ஒருவேளை அரசாங்கம் சொல்ற மாதிரி சிஐடியுடைய சதிவேலை தான் இதுவா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.